பார்ப்பவர்கள் கண்களை கலங்க வைக்கும் ஒரு உண்மை சம்பவத்தை இன்றைய வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். இதுபோன்ற உண்மை சம்பவங்களை பாராபாரம் அறிந்து கொள்ள எம்முடைய சிலோன் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இன்று எம்மோடு இணைந்திருங்கள். ஆண்டவன் நல்லவர்களை அதிகமாக சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். கெட்டவர்களுக்கு அதிகமாக அள்ளி வழங்குவார், ஆனால் கைவிட்டு விடுவார் என்ற வசனங்களெல்லாம் வெறும் வார்த்தைகளாயென்று சிந்திக்க தோணுகின்றது. இந்தியாவில் சாதனை படைத்த அந்த மாணவிக்கு நேர்ந்த பரிதாபமான நிகழ்ச்சியே இன்றைய வீடியோ தொகுப்பு. தலையில் பூச்சூட வேண்டியவள் அன்றைய தினம் உடல் முழுவதிலும் பூக்களால் சூட்டப்பட்டிருந்தார். நண்பர்கள் மீதும் தனது வகுப்பாசிரியர் மீதும் அளப்பெரிய பிரியம் கொண்டவள். அதைவிட கல்வியில் அவதானம் செலுத்துவதில் வேள்வி புரிந்தவள் என்றே சொல்ல வேண்டும். ஆனால் அவளுக்கு ஆண்டவன் குறை வைத்தது உடம்பில் ஆயிற்று. அவள்தான் கோயம்புத்தூர் சீரநாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரீத்தி என்ற மாணவி. எலும்பு வளர்ச்சி குறைபாட்டால் உடல் ரீதியாக முடக்கப்பட்டிருந்த நிலையிலும் கூட பிரீத்தி கொண்டிருந்த நம்பிக்கை அசாதாரணமானது. அவள் எவ்வளவு கனவுகளை சுமந்து கொண்டிருந்தாள்! படிப்பையும் ஆசிரியர்களையும் எந்த அளவுக்கு அவள் காதலித்தாள்! பிரீத்தியின் நினைவுகள் ஒவ்வொன்றும் நம் நெஞ்சம் கணக்கும் வழிகள். 16 வயதுடைய பிரீத்திக்கு எழுந்து நிற்க முடியாது. நடை பழகாத குழந்தை மாணவியாவாள். ஆனால் தன் குறைபாடு குறித்த எந்தவித கவலையும் அவளுக்கு இருக்கவில்லை. படிப்பு படிப்பு, அது மட்டும்தான் அவள் மனசுக்குள் நிறைந்திருந்தது. பள்ளியை விட்டு செல்வது அவளுக்கு பிடிக்காத ஒன்றாக இருந்தது. எப்போதும் பள்ளியிலேயே இருந்துவிட மாட்டோமா என்ற தவிப்பின் குமுறல்கள் தனது கண்ணீரின் மூலம் அவ்வப்போது வெளிக்கொண்டு வருவாள். மாவட்ட ஆட்சியாளர் கலெக்டராக வேண்டும் என்பதுதான் அவளது கனவு. 10 வகுப்பில் 468 மதிப்பெண் வாங்கி அசத்தியிருந்த அவளுக்கு 11 வகுப்பு சேர்வதிலேயே பிரச்சனை காணப்பட்டது. படம் வரைய வேண்டிய அறிவியல் கணித பாட பிரிவுகளில் பயில்வதற்கு அவளது ஊனம் தடையாக இருந்தது. கலை பிரிவுதான், ஆர்ட்ஸ் குரூப் தான் படிக்க முடியும் என்ற நிலை. அவளது துரதிர்ஷ்டவசம், அவள் படித்த பள்ளியில் ஆர்ட்ஸ் குரூப் இல்லை. பல கிலோமீட்டர்கள் தாண்டி வேறு பள்ளியில் சேர்க்கலாம் என்பது ஆகாத காரியம். காரணம் அவளது உடல்நிலை. 10 வரை பிரீத்தியை அவளது அம்மா புவனேஸ்வரி தான் தினமும் பள்ளிக்கு தூக்கி செல்வார். சிறுநீர் கழிப்பதற்கு கூட யாரேனும் தூக்கி போக வேண்டும் என்பதால் பள்ளி முடியும் வரை அங்கேயே காத்திருந்து தன் மகளை தாங்கி வந்து பொக்கிசமாய் வளர்த்து வந்தார். பிரீத்தியும் புவனேஸ்வரியும் பயந்தனர். தலைமை ஆசிரியர் சரவணனிடம் போய் பேசினார்கள். பிரீத்தி நல்லா படிக்கிற பொண்ணு, அவளை நாங்கள் விற்ற மாட்டோம் என்ற நம்பிக்கையோடு சொன்ன சரவணன் சிஇஓவிடம் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி பிரீத்திக்காக பிஸ்னஸ் மேத்ஸ் பாடப்பிரிவை கடைசி நேரத்தில் கற்க சந்தர்ப்பத்தினை பெற்றுக் கொடுத்தார். பிரீத்தியின் அம்மா புவனேஸ்வரி, தலைமை ஆசிரியர் சரவணன் 3 பேரும் தமிழக அளவில் பேசு பொருளானார்கள். 11 ஆண்டு கல்வியை தொடர்ந்து பிரீத்தியின் அம்மாவின் முழு நேர அவதானிப்புடன் ஆனந்தத்துடன் தேர்வுக்கு தோற்றி பெறுவேருக்காக காத்திருந்தார். அந்த சமயம் பிரீத்திக்கு மற்றொரு சோதனை ஏற்பட்டது. தனது உடற்குறைபாடு சற்றும் பொருட்படுத்தாத பிரீத்தி அன்றைய தினம் வைத்தியசாலைக்கு செல்வோம் என்று தனது தாயிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். தேர்வெழுதிய பின்னர் விடுமுறையில் வீட்டுக்கு வந்த தருணம் அதுவாகும். அம்மா, உடம்பு வலிக்குது அம்மா, டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போவியா என்று அவள் வைத்தியசாலைக்கு செல்ல விரும்பியதில்லை. ஆனால் அன்று தன் தாயிடம் தயவான கோரிக்கையை முன்வைக்கின்றார்.
பதறிய தாய் புவனேஸ்வரி வைத்தியசாலைக்கு தாங்கி செல்கின்றாள். வைத்தியர்களிடம் தெரிவிக்கின்றாள் தனது மகள் தொடர்பில் கதறி அழுகின்றாள். அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிறிய மூச்சு திணறல் காணப்படுவதாக வைத்தியர்கள் தெரிவித்து சில மனுத்தியானங்களின் பின்னர் வைத்தியர்கள் குழாம் ஒன்று பிரித்தியின் உறவுகள் நோக்கி வருகின்றது. பிரித்திக்கு எலும்புகளை கட்டுப்படுத்துவதற்கும் வளர்ச்சிக்குமான அனைத்து சக்திகளும் முழுமையாக நின்றுவிட்டது. அவளை இனி காப்பாற்ற முடியாது என்று வைத்தியர்கள் கைவிரித்து விட்டனர். வைத்தியர் குழுவின் வசனங்களை செவிமடுத்து கிரகிப்பதற்கு முன்னர் நிலத்தில் மயங்கி சாய்ந்தாள் பிரித்தியின் தாய். பிரீத்தி நிரந்தரமாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார். பரிச்சை பெருபேறுகளையேனும் பார்க்காமல் இவ்வுலகத்தை விட்டு சென்ற பிரித்தியின் ஆத்மாவின் சாந்திக்கு இவ்வுலகமே பிரார்த்திக்கின்றது. நாமும் பிரார்த்திப்போம். இந்த சம்பவம் கடந்த 21ஆம் தேதி இடம்பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற உண்மை சம்பவங்களை எம்முடைய சிலோன் வாய்ஸ் யூடியூப் சேனல் வாயிலாக அறிந்து கொள்ள இன்றே எம்முடைய சிலோன் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள். எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள்.